பிறந்தவர். அதாவது போர் தந்திரங்களை இன்று வரை நம்மளது ராணுவத்திற்கு சொல்ல போனால் காவல்துறைக்கும் அறிமுகப்படுத்திய ஒரு வீர மன்னர் தான் சத்ரபதி வீர சிவாஜி. அவர் கட்டிய 10 கோட்டைகளை கண்டாலே இன்று உலக நாட்டில் நமது நாடு ராணுவத்தில் 4வது இடத்திற்கு இருப்பதற்கு காரணத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் அவர் போன்ற வீர மன்னர்களின் போர் தந்திரங்களால் தான் இன்று நாம் உலகளவில் ராணுவத்தில் உயர்ந்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வீர மன்னன், அதாவது அரசியலிலும் சரி நிர்வாகத்திறமையிலும் சரி போர் தந்திரத்திலும் சரி இந்த நாட்டிற்கு நமது இந்திய தேசத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அறிமுகப்படுத்திய ஒரு மாமன்னர் தான் வீர சிவாஜி. அப்படிப்பட்ட வீர சிவாஜியின் உருவத்தை சேதப்படுத்திய தேச விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இளைஞர்கள் மட்டுமல்லாமல் இங்கிருக்கும் குழந்தைகள் முதல் நீங்கள் பார்த்தால் தெரியும், 4 வயது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை கலந்து கொண்டு காவல்துறை காவல்துறை என்பது இந்தியாவிலே அதாவது மிக சிறந்த காவல்துறை நமது தமிழ்நாட்டின் காவல்துறை. அந்த மிக சிறந்த காவல்துறையிடம் அகிம்சை முறையில் வேண்டுகோள் விடுத்து அனைவரும் கூடி உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இன்று இருக்கும் டெக்னாலஜியில் அது எந்த தேச விரோதியாக இருந்தாலும் அந்த இடத்தில் கண்டிப்பாக அவர் செல்கொண்டு சென்றிருப்பார். அந்த சிக்னலை வைத்து நீங்கள் உடனடியாக கைது செய்திருக்க முடியும். ஆனால் நீங்கள் தாமதம் காட்டுவது இங்கிருக்கும் அனைவருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் கோரிக்கை விடுகிறோம். இன்று உடனடியாக அப்படிப்பட்ட தேச விரோதிகளை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நாஞ்சில் ராஜா அவர்கள், ஐயப்ப சேவா சமூகம் சமாஜம். அன்பார்ந்த பெரியோர்களே, இந்து சமுதாயத்துக்கு பிரச்சனை என்று சொல்கின்ற பொழுது என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இந்த